ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 cars வந்து கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். ஸோ 10 carsுமே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நல்ல கண்டிஷன் கார்ஸ், ஒரு சில பட்ஜெட் கார்ஸ் லிஸ்ட்டு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ ஒரு சில ரிப்பீட்டட் கார்ஸ் மட்டும், ஸோ லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த கார்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ. இந்த ஃபோர்ட் ஃபிகோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2010 மாடல். வேரியண்ட் வந்து எடுத்துகிட்டேன், இது வந்து ZXI வேரியன்ட். இந்த வண்டியோட ஃபியூயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 77,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கரண்ட்டில் இருக்குது அப் டு நவம்பர் 2020 வரைக்கும் இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து வேலிடாக இருக்குது, வித் ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. ஏசியோட கண்டிஷன் பார்த்தினாலும் வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. சீட்ஸ் வந்து பார்த்தினாலும் லெதர் சீட்ஸ், அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிமோட் கீ ஆப்ஷன்ஸ் இருக்குது, சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ரொஜெக்டர், ஃபாக் லேம்ப் இருக்குது, வெரி நீட் இன்டீரியர். ஸோ இன்ஜின் கண்டிஷன் எடுத்துட்டாலும் ஸ்மூத் இன்ஜின் கண்டிஷன். ஸோ வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கம் இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக வாங்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கெட்ஸ் ப்ரைம். இந்த ஹுண்டாய் கெட்ஸ் ப்ரைம் இந்த வண்டியோட மாடல் வந்து 2007 மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் கண்டிஷன் கார். இது ஃபுல் ஃபிட்டிங்ஸ் தான், ஃபுல்லாகவே HD மானிட்டர் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, பியானர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, பியானர் மியூசிக், கென்வுட் சவுண்ட்ஸ் இருக்குது, GPL ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டயர்ஸோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா டயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸ். வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் ஃபெசிலிட்டி. இந்த வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின். ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 55,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னாலும் வெரி குட் இன்டீரியர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 165,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா. இந்த டாடா இண்டிகா இந்த வண்டியோட மாடல் வந்து 2008 மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷன் கார் இது. ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 47,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபியூயல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கனாலும் ஸோ நல்ல கண்டிஷன் கார் இது. ஸோ வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். டயர்ஸ் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்கிற வண்டி இது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஆன நம்பர் கால் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். நம்ம வீடியோவில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நானோ எல்எக்ஸ். இந்த டாடா நானோ எல்எக்ஸ் இந்த வண்டியோட மாடல் வந்து 2011 மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கார் தான். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல் ஃபெசிலிட்டி. ஸோ இதுவும் வந்து பார்த்தினாலும் குட் கண்டிஷன் வண்டி இது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ஸோ குட் கண்டிஷனில் இருக்குது, ரன்னிங் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து 90,000. மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ், இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன்னும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா சவர்லேட் ஸ்பார்க் எல்எஸ். இந்த சவர்லேட் ஸ்பார்க் எல்எஸ் ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1.0, இது மாடல் வந்து 2009 மாடல். ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துகிட்டேன், இது வந்து சிங்கிள் ஓனர் கார், சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த வண்டி. இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 76,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். டயர்ஸ் கண்டிஷனும் வெரி குட் கண்டிஷனில் இருக்கிற வண்டி இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 121,500 ரூபாய் இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா சவர்லேட் பீட் எல்டி. இந்த சவர்லேட் பீட் எல்டி இந்த வண்டியோட மாடல் வந்து 2010 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சிங்கிள் ஓனர் கார் தான். ஸோ இந்த வண்டிக்கு டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் வந்து நியூ டயர். ஸோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், வெரி நீட் இன்டீரியர், எக்ஸ்டீரியரும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
130,000. இந்த ஒன்றோட ப்ரைஸ் ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இது வந்து ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஆன நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரா. இந்த நிசான் மைக்ரா இந்த வண்டியோட மாடல் வந்து 2013 மாடல். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சிங்கிள் ஓனர் கார் தான். ஸோ வெல் மெயின்டைன் காரும் கூட, ஃபியூல் வந்து பெட்ரோல். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்துட்டு அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஊரப்பாக்கம் இது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் நீட்டாக இருக்கும். ஸோ ரன்னிங் கண்டிஷனும் வெரி குட் கண்டிஷனில் இருக்குது, டயர்ஸ் கண்டிஷனும் வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 235,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 இரா. இந்த ஹுண்டாய் i10 இரா இந்த வண்டியோட மாடல் வந்து 2009 மாடல். ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக 7 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 64,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா 2 பவர் விண்டோஸ் இருக்குது, சில் ஏசி இருக்குது, டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு குட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ். வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் நீட்டாக இருக்குது. டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ டயர்ஸ் தான். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 195,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இதில் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இன்னும் சில டீட்டில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அசன்ட். இந்த அசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின் கண்டிஷன் வண்டி இது. ஃபியூல் வந்து எடுத்துட்டிங்கன்னா இது பெட்ரோல் இன்ஜின் வித் எக்ஸலண்ட் அவுட்லுக்கும் கூட, எக்ஸலண்ட் ரன்னிங் கண்டிஷன் கூட. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக 7 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 65,700 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஆப்ஷன் கார் தான். பவர் விண்டோஸ் கூட பார்த்தீங்கன்னா நாலுமே வந்துட்டு பவர் விண்டோஸ் தான். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 145,500 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ், இந்த காரை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இன்னும் சில டீட்டில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா XTA Twist இந்த வண்டியோட வேரியண்ட் வந்து. இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் இது. வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக 7 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 18,500 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, சீட் கவர்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, ஏசி வித் ஹீட்டர் ஆப்ஷனும் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 199,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இன்னும் சில டீட்டில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருந்த காசோட இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வேறு கார்ஸோடு பார்க்கலாம்.